வணக்கம். சேஷாத்ரி ஆயிரம் அப்படிங்கிற நூல் பற்றி சில வார்த்தைகள் பேச இருக்கிறேன். சேஷாத்ரி சுவாமிகள் தம்மை அணுகியவரே நொடிப்பொழுதில் கர்மவனியை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்த மகாஞானி. காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்தவர் இளம் வயதிலேயே திருவண்ணாமலை நாடி வந்துவிட்டார். அங்கு தீவிரமான தவம் புரிந்து இறைவன் அருளை பெற்றார். மகா சித்தரிவர். இவர் தொட்டது தொடங்கும் சிறுவயதிலேயே ஒரு கிருஷ்ணன் பொம்மையை அவர் வாங்கினதுக்கப்புறம் அது ஆயிரக்கணக்கான வித்து தங்க கைன்னு இவருக்கு பேர் வந்தது சிறு பாலகனாக இருக்கும்போதே. அப்படிப்பட்ட மகா சித்தரிவர். இவருடைய பார்வை பட்டாலே பல நோய்கள் குணமாகும், இவருடைய கைப்பட்டாலே நோய்கள் குணமாகும், திருமண தடைகள் நீங்கும், இப்படி பல்வேறு ஆற்றல் பெற்றிருந்த மகான். இவர் கடவீதியில் சுற்றிட்டு இருப்பார் திருவண்ணாமலையில். அவர் அழுக்கு ஆடை அணிந்திருப்பார். திருவண்ணாமலையில் கடவியில் போயிட்டுருப்பார். திடீர்னு ஏதாவது ஒரு கடைக்குள்ள நுழைவார். அங்கே இருந்து ஒரு ஜாங்கிரியோ இல்லை ஒரு இனிப்பு ஏதாவது எடுத்து விட்டேறிவார், வெளியில் விட்டேறிவார். இந்தா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி அமோகமான வியாபாரம் அன்றைக்கி மாலைக்குள்ளே அந்த கடைக்காரருக்கு நடக்கும். அது மாதிரி ஒரு துணி கடைக்கு போவார், அங்கே இருக்கிற வேஷ்டி ஏதாவது எடுத்து வெளில தூக்கி போட்டுருவார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல வியாபாரம் நடக்கும். இப்படி ஒவ்வொரு கடைக்கும் அவர் போகிறதுனால எல்லாருமே அவர் வந்து ஒரு மகா சித்தரினா அவ்வளோ வருமானம் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் வரும், ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறனால அவர் யாரும் எதுவும் குறைய சொல்ல மாட்டாங்க. அதே சமயம் அவர் எல்லார் கடைக்கும் நுழைஞ்சிட மாட்டார். அந்த அருள் இருக்கு யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்க கடைக்குள்ளே மட்டும்தான் இப்படி செய்வார். இப்படி திருவண்ணாமலை அவர் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் ஒரு துணி கடைக்காரர் இவர் கூப்பிட்டார், சாமி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேஷாத்ரி சுவாமிகளும் போனார். போனவுடனே அவருக்கு புது ஆடையை அனுபவிச்சுட்டு அணிவிச்சுட்டு போயிட்டு வாங்க சாமி, உங்களை ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும்னே சுவாமி வெளில வந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பழைய அழுக்கு துணி சுற்றிட்டு இருந்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம், இப்போ தானே புது ஆடையை அணிஞ்சிட்டு போனார் அப்படின்னு. அது என்ன காரணம்னா அந்த ஆடையை வந்து தன்னை மாதிரி இருக்கிற சாதாரணமாக இருக்கிற யாசகர்களுக்கு அணிவிச்சுட்டு அவங்களுடைய அழுக்கு ஆடையை வாங்கி அணிஞ்சுப்பார். இப்படி கர்ம வினைகளை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்த மகான் மிகப்பெரிய ஞானியானால் அதை வெளியே காமிச்சிக்காமல் சாதாரண ஒரு மனிதர் போல தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு தம்பதிகள் வந்து இவரை தேடி வந்தாங்க. ரொம்ப நாளாக அவங்களுக்கு பிள்ளை பேர் இல்லை. அதனால் மகான் வந்து கம்பத்தடியிலேயே நான் மண்டபம் அங்கே உட்கார்ந்துருந்தார். உடனே அவரை வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறுத்தப்பா என்னையும் சுத்துற அப்படின்னா, இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை வேணும் சுவாமி, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு திருமணம், என்ன சுற்றாத, திருவண்ணாமலையே 48 நாள் ஒரு மண்டலம் சுற்றி வா, உனக்கு குழந்தை பிறக்கும், என்ன இருந்தாலும் என்ன சேஷாத்ரி சேஷாத்ரின்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். அவங்களும் அதே மாதிரி காலையில் எழுந்து அருணாச்சலர் மலம் வந்துட்டு திருவண்ணாமலை கிரிவலம் வந்துட்டு இப்படியே 48 நாள் பண்ணாங்க. 48வது நாள் பண்ணும்போது ஒரு கல்வர் கூட்டம் வந்துருச்சு ராத்திரி வேலையில், இரவு வேலையில். அவங்க வந்து இவங்களோட நகையை அது இதெல்லாம் வந்து பறிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே சேஷாத்ரி சேஷாத்ரினாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு புலி உருமுறை சத்தம் கேட்டது. ஒரு குகைக்குள்ளேருந்து ரெண்டு கண்கள் தெரிஞ்சுது. திருடர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஐயோ புலி தான் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு அலறி அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஒரு பூனை, காட்டு பூனை வெளில வந்தது. ஆஹா மகான் தான் நம்மளை காத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வணங்கிட்டு அடுத்த நாள் மகானை போய் தரிசனம் பண்ணப்போ என்ன புலி வந்ததா பூனை வந்ததா அப்படின்னு மகான் கேட்குறாரு. ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்போ அவர் தான் அதை நடத்தினார், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவரை வணங்குறாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்த சேஷாத்ரி ஆயிரம்ங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. பல பேர் வந்து சுவாமிகள்கிட்ட வாங்கி பல விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அப்படி ஒரு சமயம் பேசப்போ சுவாமிகள் கேட்டார் அங்கே உள்ளவங்கள்ட்ட, கொஞ்சம் பண்டிதர்களாக இருக்கிறவங்கள்ட்ட, பிரம்மா உசத்தியா வசிஷ்டர் உசத்தியா அப்படின்னு கேட்டார். எல்லாருமே பிரம்மா தான் வசத்தி அப்படின்னாங்க. ஏன்னா பிரம்மா தானே படைப்பு கடவுள், அதனால் அவர் தான் வசதி, வசிஷ்டர் முனிவர் தானே, அவரால் படைக்கப்பட்டவர் தானே அப்படின்னு சேஷாத்ரி சுவாமிகள் பதில் சொல்கிறார். அப்படி கிடையாது, பிரம்மா வந்து படைப்பு கடவுளாக இருந்தாலும் விஸ்வாமித்திர ரிஷி வந்து தவம் பண்ணார். அவர் ராஜரிஷின்னு அழைக்கப்படுவார், சத்திரிய மன்னவராக இருந்தவர். அவர் பிரம்ம ரிஷி நிலைக்கு உயரணுங்கிறதுக்காக தவம் பண்ணார். பிரம்மா காட்சி தந்து இன்று முதல் நீ பிரம்ம ரிஷி அப்படின்னு அனுகிரகிக்கிறார். ஆனால் அவர் ஒத்துக்கலை. நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன், வசிஷ்டர் சொன்னால் தான் ஏற்றுமே அப்படிங்கிறார். குருவான வசிஷ்டர் சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் குரு தோன்றி இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி நீயும் பிரம்ம ரிஷி அப்படிங்கிறார். இதுலேருந்து தான் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படிங்கிற ஒரு பட்டம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது சம்பவம் இது தான். வசிஷ்டர் வந்து அப்பேற்பட்ட ஒரு ஞானி மகான் சித்தர், என்ன எல்லாத்துக்கும் உள்ளவர், மேற்பட்ட நிலையில் உள்ளவர். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் விஸ்வாமித்திரர் ஏற்றுக்கிறார். இதை சொல்லிட்டு சேஷாத்ரி சுவாமிகள் சொல்கிறார், குருவோட தன்மை அப்படிப்பட்டது, குருவே கடவுள், குருவே எல்லாமே அப்படிங்கிறது விஸ்வாமித்திர ரிஷி புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பல சம்பவங்கள் நமக்கு நடந்திருக்கு. சில சம்பவங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும், சில சம்பவங்கள் வியக்க வைக்கிறதா இருக்கும், சில சமயங்கள் இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா சுவாமிகள் என்ன பண்ணுவார், குளத்தில் சிவங்கை குளம் இருக்கு, அதுக்குள்ளே குளிக்க போவார். குளிச்சுட்டு எல்லாருமேலே தீர்த்தத்தை அப்படியே அள்ளி அள்ளி தெளிப்பார், காத்துட்டு நிற்பாங்க. ஏன்னா அந்த புனித தண்ணீர் பட்டதுன்னா நோய் நீங்கும், பல்வித தோஷங்கள் நீங்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அது நடந்திருக்கு. அப்புறம் ஒரு திருமணம் நடந்துட்டு இருந்தது, சுவாமிகள் போயிட்டே இருந்தார். ஒரு திருமண மண்டபம் இருந்தது, டப்ப டப்பன் உள்ளே போனார். நேராக போய் சாம்பார் ரெடி ஆகிட்டு இருந்தது, அதை கொட்டி விட்டார். எல்லாரும் காத்திரம் என்ன இப்படி திடீர்னு பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பாம்பு இறந்து கிடந்தது. இதை வந்து அவர் புரிஞ்சு அதை செஞ்சுருக்காரு. அது மாதிரி இன்னொரு திருமண மண்டபம் நடக்கும்போது உள்ளே போகிறாரு. போயிட்டு திருமண இது நடந்துட்டு இருக்கும்போது அந்த தட்டையை தட்டி விடுறாரு. என்ன அவசரமாக இப்படி பண்ணிட்டாரு சுவாமிகள்னு அப்படின்னு யாரும் கோச்சிக்கல. ஏன்னா அந்த திருமணமே வந்து ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஆயுள் தோஷம் உள்ள திருமணம்.
அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் சொத்துக்காக பண்ணுறாங்க. இது மகான் எப்படியோ உணர்ந்து அந்த திருமண தட்டை தள்ளிவிட்டதும் இல்லாமல் மாப்பிள்ளையும் தள்ளி விடுறாரு. ஸோ அவங்களோட தோஷம் அது முதல் நீங்குது அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் புரிஞ்சுக்கிறாங்க. மகானை வந்து கைகூப்பி தொடறாங்க. இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் அடங்கிய நூல் தான் சேஷாத்ரி ஆயிரம்ங்கிறது. இதை அனைவரும் வாங்கி படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.